மலையாள சினிமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சினிமா எடுக்கிறவங்களை பற்றியும் நடிக்கக்கூடிய நடிகர்களை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பெருமை பொங்க. ஆனால் இப்போது அந்த பெருமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு. அந்த ரிப்போர்ட்டினுடைய பேர் தான் ஹேமா கமிட்டி அவர்களுடைய ரிப்போர்ட். ரிட்டையர்டு ஜட்ஜு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு எப்படி மலையாள சினிமாவை அசிங்கப்படுத்தியிருக்கு அப்படின்னு. குறிப்பாக ஒரு 15 பேருடைய கையில் தான் ஒட்டுமொத்த சினிமாவும் அடங்கியிருக்கு. அவங்க பெண்களை எப்படி எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள சிதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டு. இது கேட்கவே ரொம்ப மோசமான ஒரு செய்தி தான். ஆனால் இது நம்ம பேச வேண்டிய செய்தி. சினிமாவில் மட்டும் கிடையாது, நம்ம வாழக்கூடிய எல்லா துறைகள்லையுமே பெண்களுக்கான அநீதி அப்படிங்கிறதும் பெண்களுக்கான பாலியல் கொடுமை அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் மலையாள சினிமாவில் அந்தரங்க விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மலையாள சினிமாவின் அந்தரங்க புத்தகங்கள் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் புத்தகங்களை வெளியிடலாம் போல. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக மோகன்லால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நடிகர், அவரை நம்ம நேரடியாகவே ஒரு நிகழ்ச்சியில் கண்காணித்தப்போ கமலோட பொண்ணு டான்ஸ் ஆடும்போது அவர் செய்த செய்கை அப்படிங்கிறது தமிழ் சினிமா அறிந்த செய்தி. அப்போது இது மாதிரியான ஒரு மோசமான நபர்கள் தான் கேரள சினிமாவில் இருக்காங்க. பொதுவெளியிலேயே அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு தனி அறையில் ஒரு பெண்ணுமானும் இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு 2017 நடிகர் திலீப் அவங்க தயாரிப்பாளராக இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு 3 எழுத்து நடிகைக்கு அவங்க கொடுத்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகார், அந்த பெண் தைரியமாக அதற்கு பிறகு வெளியில் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த நடிகை நான் பார்க்க அந்த இடத்துல அந்த பெண் கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னவர் தான் இந்த நடிகர் திலீப். ஸோ இப்படி மோசமான நடிகர்கள் இந்த சொசைட்டியில் நம்ம ஹீரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் பெரிய வில்லன்களாக இருக்காங்க நிஜ வாழ்க்கையில். அப்படிப்பட்ட அந்த நடிகர் செய்த சேட்டை தான் 3 நடிகையால் பெரிய அளவில் எல்லா பக்கமும் செய்தியாச்சு. அதற்கு பிறகு 2017 அந்த ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியில் ரிட்டையர்டு ஜட்ஜு ஹேமா அவர்கள், அதற்கு பிறகு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வன்சலா குமாரி, ரிட்டையர்டு இப்போது கிடையாது ஆக்ட்ரஸாக இருந்தவங்க அவங்க பேர் வந்து சாரதா, அவங்களும் இந்த டீமில் 3 பேர் கொண்ட கமிட்டி இருக்காங்க. இவங்க கேரளாவினுடைய முதல்வர்கிட்ட 2019 ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. கேரள சினிமாவுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் கிடச்சி கிட்டத்தட்ட 5 காலம் ஆயிடுச்சு, இப்போ தான் அது வெளியிலேயே வருது. அப்போது எந்த அளவுக்கு காலதாமதமாக இந்த ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இதை கேரள அரசு முடக்கி வைப்பதற்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட் வெளியாக போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே கேரள கலைஞர்கள் சங்கம் இருக்காங்கள, நடிகர்களுக்கான சங்கம், அம்மா அப்படிங்கிற பேரில், அது எதுக்கு அம்மாங்கிற பேர் வச்சா தெரியல, இதுக்கு முட்டா போயிலுங்க. ஸோ அந்த சங்கத்தை வந்து இப்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குத்தானே செய்யும், இல்லை அழுத்தத்தின் காரணமாக அவர் ராஜினாமா செய்திருக்கலாம். இப்போது அந்த சங்கம் கலைக்கப்பட்டு அடுத்ததாக செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்துக்குள்ள புதிய உறுப்பினர்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேரள சினிமாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத 295 பக்க அறிக்கை வந்து வெளியாகிருக்கு இந்த ஹேமா கமிட்டி மூலியமாக. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு கேரவன் கூட கிடையாது, அவங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு கூட வெளியில் காட்டு மறைவில் ஒரு இடத்துல போய் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது, அவங்களுடைய பீரியட்ஸ் டயத்தில் கூட அவங்க நாப்கின் மாற்றுறதுக்கான வாய்ப்பை கூட கொடுக்கப்படலை. இப்படி ஏகப்பட்ட துயரங்கள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பெண் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மேக்கப் உமன்ஸாக இருக்கட்டும், இவங்க துணை நடிகைகள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த கஷ்டப்படுறாங்க. அங்கே கேரவன் அப்படிங்கிறது
லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நடிகருக்கும் ஆறு கதாநாயகனுக்கும் அவங்க டேரக்டருக்கு மட்டும்தான் கேரவன் அப்படிங்கிறதே பயன்பாட்டில் இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, கேரவனுக்கு போகக்கூடிய பெண்களை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுவான். கேரவனுக்கு அந்த பெண் போகிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல கதாநாயகன் கூப்பிட்டதுனால அவங்க போயிருப்பாங்களாம். இப்படி வரிசையாக அந்த பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துயரத்தை பூரா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹேமா கமிட்டியில். அது மட்டும் கிடையாது, அதில் ஒரு துணை நடிகை அவங்க நிறையா பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஹேமா கமிட்டியிலே. அவங்க மூணு பேர்ட்டையும் போய் எங்களுக்கு இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இருந்தது, நடிகைகள் நேரடியாக போய் புகார் கொடுத்துருக்காங்க, சில பேர் பேட்டிகளாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த புகாரில் ஒரு புகாரை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நடிகையை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் வற்புறுத்த போது அந்த நடிகை மறுக்கிறாங்க, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பமில்லாத ஒரு நடிகையை வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து தன் வழிக்கு வர வைக்கணுங்கிறதுக்காகவே தொடர்ச்சியாக ஒரு டேக் ஷாட் எடுக்கும்போது, ஒரு படத்தில் ஒரு ஷாட், அந்த ஷாட் எடுக்கும்போது 17 முறை அந்த நடிகர் வந்து ஒரு அன்னோன்யமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டை 17 முறை வேணும்னே தப்பு தப்பாக வந்து நடந்திருக்கார். அப்போவே வந்து அவர் சில்மிஷம்லாம் செஞ்சதாக அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க ஹேமா கமிட்டிகிட்ட. ஒரு பப்ளிக்காக நடக்கக்கூடிய ஒரு ஷூட்டு, அந்த ஷூட்டில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பிரச்சனைகளை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது திரைமறைவில் நம்ம எத்தனை துறைகள் இருக்குது, அந்த துறைகள் எல்லாத்துலேயுமே பெண்ணுக்கு பிடிக்காமல் பெண்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய வகையில் அவங்கள வழிக்கு கொண்டு வருவதற்காக இந்த ஆண் சமூகம் செய்யக்கூடிய சேட்டைகள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதை வந்து நம்ம வெளியில் பேசாமல் இருக்கும்போது இன்னும் பிரச்சனைகள் பெருசாகும். இதை யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த தப்பு பண்ணுறவன்ல நானும் ஒருத்தன் தான் அப்படின்னு எங்கேயோ ஒருத்தன் தப்பு பண்ணுறவன் யோசிப்பான்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது. ஈவன் கொல்கட்டா டாக்டருடைய மரணம் கூட எப்படி நடந்தது, அது கொலை சம்பவம், அவங்க அதுக்கு பிறகு வந்து அந்த உண்மையை கண்டறியும் சோதனையில் தான் அந்த கொலை குற்றவாளி எப்படி வந்து கொலை செய்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை கடந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. கேட்க நாதி இல்லை அப்படிங்கிறதுனாலையும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால வெளியில் வருது. மீடியா இல்லாதது இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இப்போது தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே போதை மருந்துகள் பயன்படுத்துகிறத அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஹேமா கமிட்டி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ ஹேமா கமிட்டி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரள முதல்வர் பினராயி விஜயன் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி. இதில் கேரளா சைடில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்ட் என்ன விசாரித்து பார்க்கும்போது அவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க சார் லேடிஸு, ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அது ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, மலையாள சினிமாவே ஒரு 15 பேர் கையில் தான் இருக்குது, அந்த மாஃபியாவினுடைய கையில் தான் இருக்குது, அந்த 15 பேர் வைக்கிறது தான் சட்டம், அந்த 15 பேர் தான் இந்த நடிகை இந்த படத்தில் நடிக்கணும், இவங்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதே அவங்க தான் சார். அதனால் வந்து பெரிய அளவில் இது புகார்லாம் வந்து ஆகாது, இது வந்து அப்படியே டைலூஷனில் போயிடும், இது வந்து கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது செய்தியே அப்படியே வெளில வந்துருச்சு, ஸோ அவ்வளோதான் சார் இது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் வாலண்டியராக வந்து அந்த புகாரை கொடுக்கும்போது மட்டும்தான் அது அடுத்த கட்டத்துக்கு அந்த ப்ராசஸ் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரூல். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நடிகைகள் வந்து தங்களோட கரியர் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கண்டிப்பாக புகாரை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி இருக்குது, தெலுங்கு சினிமாவிலையும் இருக்குது, கேரளா சினிமாவை மட்டுமே அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இந்த விஷயம் வெளியில் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் இதே மாதிரியான நடிகர்கள் தொல்லை, இயக்குநர்கள் தொல்லை, தயாரிப்பாளர்கள் தொல்லையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும், அதெல்லாம் வெளியில் இன்னும் வரல. மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது தமிழ்நாட்டில், அதே மாதிரியான ஒரு பேசுபொருள் மறுபடியும் தெலுங்குலையும் மற்ற பாலிவுட்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் நம்மளை அதிர வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இப்படி இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான அந்த துறைங்கிறது சினிமா துறை மட்டும் கிடையாது,
இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை பெண்கள் எப்படி எளிதாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத யோசித்து தீர்மானித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.